Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் ஹெல்த்தியானது, அது மட்டும் இல்லை சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான். சின்ன பிள்ளைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய, வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய சாஃப்டான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு ஒயிட் அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவலாம் எடுத்துக்கலாம், பட் ஒயிட் அவல் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுக்காக நான் ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். இது உங்களோட விருப்பம் தான். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு காட்டன் துணியில் நல்லா நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து ஆற வச்சுக்கலாம். இதுக்காக 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்கு போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட அவல் பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு. இது மிக்சியில் ஆட் பண்ண பிறகு 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இது போல் குறகுறப்பாக தான் கிடைக்கும். இதுதான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும், அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பவுடரை இதோடு ஆட் பண்ணி 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம நெய்யோட கலந்து அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் இந்த லெவல் போதும், இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததான் இது கூட காய்ச்சனை திக்கான 1/2 கப் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஆர்டினரி பால் தான் ஆட் பண்ணுறேன், ஆனால் திக்கான பால். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளம் சிரப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வெள்ளம் சிரப்புக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 1 கப் அவலுக்கு 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு வெள்ளம் சிரப்பும் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ண உடனே உங்களுக்கு நல்லா இழுத்துக்கும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு திக் ஆகிரும். இப்போ நம்ம கலரி விடும்போதே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு நல்லா சுருண்டு வரும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு நல்லா திக்காகி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு நெய் தடவை பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நெய் ஸ்பூன் வச்சு நீங்கள் லெவல் பண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகியிருக்கும். நல்லா ஆறின பிறகு நம்ம விரும்பின ஷேப்பில் இதை நாம் பீசஸாக போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் மேலே கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணப்போ நல்லா இது போல் தட்டி விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம விரும்பின ஷேப்பில் இதை பீஸாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீளமாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது உங்கள் விருப்பம் தான். அதே போல் இதில் ஆட் பண்ணுற வெல்லமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பீஸாக போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அதே போல் தான் ரொம்பவும் சாஃப்டாக வாயில் வச்சோன்னா கரையக்கூடிய செம்ம டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. ஜஸ்ட் நமக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தான், அவலும் வெல்லமும் இருந்தாலுமே போதும். நெய் கொஞ்சம் கூட ஆட் பண்ணாலுமே சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.